இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நான் கேட்க போற கேள்விக்கு தயவு செஞ்சு ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. நீங்களும் உங்க தம்பியும் கப்பல்ல டிராவல் ஆகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இருந்து சைனாக்கு ஒரு பிசினஸ் விஷயமா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 100 பேர் டிராவல் பண்றாங்க. 100 பேரும் டிராவல் பண்ற இதுல கப்பல்ல ஒரு சில பேர் உங்க கூட நல்லா பழகுறாங்க. அதுலயும் பர்டிகுலரா ஒருத்தர் உங்க கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறாரு. அவர் கூட சாப்பாட்டை ஷேர் பண்றீங்க. நீங்க என்ன பிசினஸ் விஷயமா அங்க போறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டே போற நேரத்துல கப்பல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகி டைட்டானிக் மாதிரி ரெண்டா உடஞ்சி நிறைய பேர் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த லைஃப் போட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்போ உங்க கையிலேயே ஒரு லைஃப் போட் கிடைக்குது. ஆனா அந்த லைஃப் போட்டோட கெப்பாசிட்டி 2 பேர் மட்டும் தான் போக முடியும். இங்க உங்க தம்பியும் உங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகின ஒருத்தரும் இருக்காரு. இப்போ உங்களோட ஆப்ஷன், உங்களோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கா இருக்கும்? உங்க தம்பிக்கா இல்ல ரொம்ப நல்லா பழகினா இருக்கா? எக்ஸாக்ட்லி எல்லாருக்கும், அதாவது யாரோ வெளியே சொல்லணும்னாலும் நிச்சயமா ஹானஸ்டா உங்க மனசுக்குள்ள தோன்றது முதல்ல அவங்க தம்பியை தான் காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. அதே மனநிலையோட தான் நான் இந்த வீடியோ பண்றேன். அதாவது சமீபத்தில் குடியுரிமை சட்ட சீர்திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணும்போது அமித்ஷா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதில் இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி வந்துட்டு 3 இடங்களில் இருந்து வர சீக்கியர்கள், பார்சிகள், அதே புத்திஸ்ட்கள், கிறிஸ்துவர்கள், ஹிந்துஸ், இந்த மாதிரி 6 மதத்தை சேர்ந்தவங்க இங்கே வரலாம், அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அதாவது 11 வருஷம் இங்கே வாழ்ந்துருக்குன்ற அவசியம் இல்லை, 5 வருஷத்துக்கு மேலே இருந்தாவே போதும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போது ஒரு சில கேள்விகள் அங்கே கண்டன குரலாக எழுந்துச்சு. அதாவது திருச்சி சிவா மாதிரி, வைகோ மாதிரி ஒரு சில பேர் கேள்விகள் எழுப்பினாங்க. என்னன்னா, தமிழர்கள் ஏன் இந்த பட்டியலில் இல்லை, அதே மாதிரி முஸ்லீம்ஸ் ஏன் இந்த பட்டியலில் இல்லைன்னு கேட்கும்போது தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதுவும் திருச்சி சிவாவும் வைகோவும் இந்த பேசும்போது அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 461,000 ஈழ தமிழர்கள் வந்துட்டு இது வரைக்கும் குடியுரிமை வாங்கியிருக்காங்க. அது போக அதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் வந்துட்டு 694,000 பேர் கிட்ட இங்கே குடியுரிமை வாங்கியிருக்காங்க. குடும்பங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. பல கட்சிகள் பல்வேறு நிலையில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 180,000 பேர் இங்கே அகதிகளாக இருந்தாங்க. அதில் 75,000 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இன்னும் 75,000 பேர் இங்கே அகதிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அநீதிகளும் இழைக்கப்படலை, அவங்க இங்கே நிம்மதியாக தான் இருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இதை எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் விமர்சனம் செய்யும்போது இது உண்மையான பல பேர் விமர்சனம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக வந்துச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் மிக ரொம்ப ரொம்ப தப்பு. அமித்ஷா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த சொன்ன ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்துட்டு இது முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதாவது வந்துட்டு திருவாமா சாஸ்திரி என்ற அந்த ஒப்பந்தம் நடந்தப்போ 1964 நடந்த விஷயத்தை தான் இந்த அமித்ஷா வந்து பேசினாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 818 அதாவது 1818 கண்டியிலிருந்து எல்லா இதுவும் ஸ்ரீலங்காவோட பல பகுதிகள் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு கீழே வருது. இப்படி பிரிட்டிஷ்க்கு கீழே வரும்போது பேஸ்லேண்ட் ஆர்டினன்ஸ்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறான் பிரிட்டிஷ்காரன். இந்த ஆர்டரை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்துட்டு இந்த காட்டையெல்லாம் அழிச்சிட்டு தேயிலை தோட்டமாக மாற்றுறாங்க. இந்த தேயிலை தோட்டமாக மாற்றும் போது இந்த தேயிலை தோட்டத்துக்கு தேயிலை தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. இந்த தோட்ட தொழிலாளர்கள் எங்கடா இருந்து கொண்டு வரலான்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா இருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தமிழர்களை அங்கே கொண்டு போகிறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக போன தமிழர்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்தாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே பூர்வக்குடிகளாக தமிழர்களும் இருந்திருக்காங்க. ஸோ 2 பீப்புள் இருக்காங்க, அதாவது ஏற்கனவே பூர்வக்குடி தமிழர்கள் அங்கே ஸ்ரீலங்காவே இருக்கிறவங்க, இன்னொருத்தங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக அங்கே போகிறாங்க. இப்போ அரசியல் விமர்சகர்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அமித்ஷா சொன்ன அந்த 461,000 பேர் அப்படின்றவங்க இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உள்நாட்டு கலவரத்தினால நிறைய பேர் வந்து அங்கிருந்து இங்க புலம்பெயர்ந்தாங்க. அதையெல்லாம் அடுத்தது பார்ப்போம். இப்போ 1881 அதாவது 1881 இருந்து 1900 வரைக்கும் நிறைய பேர் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தோட்ட தொழிலாளர்களை ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போறவங்க கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா மக்கள் தொகையில 10% ஆகுறாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அங்க ஸ்ரீலங்காவுக்கு புலம்பெயர்றாங்க. இந்த மாதிரி போன நிறைய பேர் வந்துட்டு அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களா இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. அதாவது 1939 இந்தியா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. இதன் மூலமா இங்க இருந்து இனிமேல் யாரும் வந்து ஸ்ரீலங்காக்கு தமிழ்நாட்டுல இருந்து போக கூடாது அப்படின்னு அதுக்கு தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சட்டத்தை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தமிழர்கள் போறது நிறுத்தி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் தமிழர்கள் யாரெல்லாம் வந்துட்டு இங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வெறும் 64,000 பேர் மட்டும் அங்கிருந்து திரும்ப நம்ம இந்திய நாட்டுக்குள்ள வராங்க. அதாவது போன மக்கள் தொகை வெறும் 10% மக்களுக்கு குறைவான மக்கள் மட்டுமே திரும்ப நம்ம இந்தியாவுக்கு திரும்புறாங்க. அதுக்கப்புறம் 1964 அங்கே ஜெயிச்ச அந்த கவர்மெண்ட், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு நம்ம இந்திய மக்களுக்கான குடியுரிமையை பறிக்குது. ஏன்னா
அங்க வந்துட்டு நம்ம தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டு அவங்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுக்குது. அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க கிட்டத்தட்ட 15-20 சீட்ஸ் வந்துட்டு அவங்க இங்க வின் பண்றாங்க. அந்த அரசையே அமைக்கிற அளவுக்கு இங்க மக்கள் வந்துட்டு மாறுறாங்க ஒரு அதிகார சக்தியா. இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத அந்த இலங்கை அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களுக்கான குடியுரிமை ரத்து செய்யுது. குடியுரிமை ரத்து செய்தது மட்டும் இல்லாம 1948 இந்த தோட்ட தொழிலாளர்களோட குடியுரிமையில ரத்து செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் 1964 இவங்க எல்லாரோட ஓட்டுரிமையும் பறிக்கப்படுது. 1964 இந்த ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9,75,000 பேர், கிட்டத்தட்ட 10,00,000 பேர்கிட்ட நிறைய பேர் எல்லாரோட ஓட்டுரிமையும் பறிக்கப்பட்டு எல்லாரும் நாடற்றவர்களாக ஆகிறாங்க. இந்த மாதிரி நாடற்றவர்கள் ஆனதுக்கு அப்புறம் இங்க இந்தியாவில இருந்தும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிறிவோமா சாஸ்திரி ஒப்பந்தம் அப்பதான் செய்யப்படுது 1964. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து இந்தியாவுக்குள்ள வரவங்க, அதாவது ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப அவங்களோட மக்களை அசாம்ல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு பில் இது ரைஸ் பண்ணப்போ, இப்போ அங்கே வந்து அசாமில் பெரிய போராட்டம் நடக்குது. எதுக்காக இந்த போராட்டம் நடக்குதுன்னா, குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இந்த தமிழர்களுக்கு வந்துட்டு ஏன் இன்னும் அவங்களுக்கு மட்டும் லிஸ்ட்டில் சேர்த்தலை அப்படின்னா, இல்லை முஸ்லீம் வந்து ஏன் சேர்த்தலை அப்படின்னா, ஆனால் ரெண்டுமே கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ஸாமில் நாங்களாம் பூர்வக்குடிகளாக இருக்கோம், பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வந்து 1971 அப்புறம் நிறைய பேர் இங்கே வந்தாங்க, அவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இப்போ நீங்கள் குடியுரிமை கொடுத்துட்டா அப்படின்னா எங்களுக்கு ஏற்கனவே வேலை வாய்ப்பின்மை இருக்குது, எங்கள்கிட்ட இங்கே பஞ்சம் பசி கஷ்டம் நிறைய இருக்குது, ஏற்கனவே இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபண்டு வந்துட்டு எங்கள் சைடில் கிடைக்கிறது இல்லை, இந்த வடகிழக்கு இந்திய மாகாணங்களில் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொண்டு வந்து புதுசாக எல்லாத்துக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்தீங்க அப்படின்னா, எங்களோட உரிமைகள் எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும், நாங்கள் நசுக்கப்படுவோம், அவங்க பெரும்பான்மையாவாங்க, அதனால கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட இந்த 5 நாட்கள் பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் 7 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நடவடிக்கையினால, இந்த கலவரத்தினால. அதே மாதிரி இப்போ டெல்லியிலையும் வந்துட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மாணவர்கள் போராட்டத்தில் அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏன் இன்னும் முஸ்லீம்ஸை வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் சேர்த்தலை? ஃபார் எக்ஸாம்பிள் மியான்மரில் இருக்காங்கன்னா, அங்கே ஒரு முஸ்லீம் முஸ்லீம் வந்துட்டு இன்னும் அடிமைகளாக தான் வச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கே இருக்கவே கூடாதுன்னு மியான்மர்லேருந்து அடித்து விரட்டிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம்ஸ்லாம் நம்ம இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, இது பழையன கண்காட்சி, மக்கள் எல்லாத்தையும் காமனாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது மத அடிப்படையில் எப்படி வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், இந்த மதத்துக்காரங்க மட்டும்தான் வரணும், இந்த மதத்துக்காரங்க மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம்னு, ஸோ முஸ்லீம்ஸும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துன்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. இங்கேயும் பெரிய கலவரம் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு மாதிரி போலீஸே பிளான் பண்ணி ஏதோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. அது உண்மையாக பொய்யானது நமக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் அது காரணமாக இல்லை போலீஸாக அதுக்கு காரணமாக அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த ரெண்டு விஷயங்களையும் இப்போ நம்ம பேச போகிறதில்ல, ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, என்ன நடந்துட்டு இருக்கிறதும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க, ஆனால் அவங்களோட குறிக்கோள் வேறு வேறையாக இருக்குது. ஒருத்தங்க யாருக்குமே குடியுரிமை சட்டத்தை கொடுக்காதன்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க, இன்னொருத்தங்க முஸ்லீம்ஸும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழீழம் பற்றியோ தமிழர்கள் பற்றியோ யாருமே பேசலை. அது ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே சின்ன சின்ன இடங்களில் ஏதோ ஒரு இடங்களில் வந்துட்டு போராட்டமும் புரட்சியும் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழீழ மக்களுக்கு ஏன் இங்கே வந்துட்டு குடியுரிமை வழங்கப்படலை? அமித்ஷா சொன்ன மாதிரி வந்து 461,000 பேர் அந்த 1964 ஸ்ரீவோமா சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பெருசாக யாரையும் வந்துடும், அதாவது இந்த உள்நாட்டு கலவரம் நடந்தப்போ நம்ம இந்திய ஸ்ரீலங்காவிலிருந்து நம்ம தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு யாருக்கும் இதுவரைக்கும் குடியுரிமை வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 1980 அப்புறம் 30-40 வருஷங்களாகி இன்னமும் இங்கே அகதியாக மட்டுமே வாழ்ந்துருக்காங்க. கடலூர் மாதிரி, விழுப்புரம் மாதிரி, ஆத்தூர் மாதிரி, சேலம் மாதிரி, வேதாரண் மாதிரி, இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இன்னும் அகதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அகதிகள் முகாம்லாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா என் கூட படித்த என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனும் அந்த மாதிரி இலங்கை அகதியாக இருந்து அந்த குடும்பம் அந்த இருந்த இடத்துக்கு நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ அவங்கெல்லாம் அப்படி வாழ முடியுமான்ற நிலைமைக்கு நம்மளாம் அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் நம்மளால் சமாளிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோதான் டிகிரி படித்தவங்க, என் கூட படித்தவன் ஆக்சுவலாக எம்பிஏ படித்தவன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெயிண்டிங் கடற்கரை எடுத்து சாதாரணமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஏன்னா அவனை கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ஸோ கவர்மெண்ட்டும் அவனை ரெகனைஸ் பண்ணுறது. ப்ரைவேட் கம்பெனிஸில் போனாலும் பெருசாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுல அகதி அப்படின்றதுனால, அதனால் ஏதோ கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுனால அவங்க வாழ்வாதாரம் இன்னமும் முன்னேற்றப்படலை. இப்போது சமீபத்தில் பிபிசி வந்துட்டு ஒரு
ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க கடலூரில். அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 29 வயசில் நான் இங்கே வந்தேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட 59 வயசு ஆச்சு, என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேர குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, என் பசங்கள்லாம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த சரியான வேலை கிடைக்கல, குடியுரிமை மட்டும் எங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்தோம், இந்த குடியுரிமை சட்ட மசோதா வந்தப்போ நாங்களும் இதுக்குள்ளே இருப்போம், எங்கள் லிஸ்ட்டும் வந்துட்டு இங்கே இருக்கும், எங்களையும் வந்து குடிமக்களாக ஏற்றுப்பாங்க, எங்களுக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்கும், நாங்களும் இந்திய குடிமக்கள் தான் நினச்சோம். ஆனால் அது நடக்கலை, நாங்கள்லாம் வந்துட்டு தமிழ் குடிகளை சேர்ந்ததான், என்னோட அப்பா இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், இங்கேருந்து நாங்கள் தேயிலை தோட்டத்துக்காக வேலைக்கு போனோம், அப்படி பார்க்குறப்போ இதுதானே எங்கள் சொந்த ஊர், இங்கேயே நீ இருக்காதுன்னு சொன்னால் நாங்கள் எங்கே இருக்க முடியும், இனிமேல் எங்களுக்கு ஒன்று இந்த குடியுரிமை கொடுங்க, அப்படி இல்லையா எங்களை எல்லாத்தையும் மொத்தமாக வந்துட்டு ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டு போய் கடலில் தள்ளி கொலை செஞ்சுருங்கன்னு சொல்லி அவ்வளோ வருத்தத்தோடு பிபிசி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். நானும் அதை கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு யங்ஸ்டர் ஒரு இளைஞன் சொன்னான், அவன் பேர் கீர்த்தி வசனம் என்னமோ, அவன் இளைஞன் சொன்னான், நான் பிஇ முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு சரியான வேலை கிடைக்கல, ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு ஏதோ கிடைச்ச சம்பளத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நாங்கள்லாம் இந்த தேசத்தில் இந்த தேசத்துக்காக பாடுபடுவோம், அதுவும் இல்லாமல் நாங்களும் தமிழர்கள், இந்த தமிழ் மண் எங்களுக்கு சொந்தமான மண், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு நாங்கள் இங்கே வந்துட்டு, இப்போ ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, திரும்ப நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகணும் அப்படின்னா எப்படி அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் இந்திய தமிழர்கள்னு சொல்லி அடிப்பான், இங்கே இலங்கை ஈழத்தமிழர்கள்னு சொல்லி அகதிகள்னு சொல்லி அடிப்பாங்க, நாங்கள் எப்படி தான் வாழ்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் போட்டில் உங்கள் கூட பயணிக்கிற இன்னொரு பயணி முக்கியமாக, உன்னோட சகோதரன் முக்கியமானு கேட்டால் நிச்சயமாக நம்ம சகோதரன் முக்கியம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது அசாம் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், டெல்லியில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஒரு மனிதநேயத்தோடு பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமான விஷயம்தான், எல்லாருமே இங்கே சரிசமாக பார்க்கப்படணும் அப்படின்றது மிகச்சரியான உண்மை. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னோட அண்ணனும் என்னோட தம்பியும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குடியுரிமை சட்டத்தில் நிச்சயமாக இந்த ஈழத் தமிழர்களும் சேர்க்கப்படணும் அப்படின்றது தான் என்னோட வாதம், அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணணும்னு நினச்சேன். நிச்சயமாக இது நடக்கும் நம்புறேன். நம்மள மாதிரி இருக்கவங்க இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணணும், நிறைய பேர் இந்த விஷயத்தை பத்தி பேசணும், இது மத்திய அரசோட காதுகளுக்கு கேட்கணும், நிச்சயமா மத்திய அரசு இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து துன்புறுத்தலை தடுத்து நிறுத்தணும், இந்த குடியுரிமை அவங்களுக்கும் வழங்கப்படணும் அப்படின்றது தான் என்னோட ஆவா.